என்னடா இது, ஒரு பொண்ணா பிறந்துட்டு தம் அடிக்க முடியல, தண்ணி அடிக்க முடியல, லேட்டா வீட்டுக்கு வர முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த முடியல. சோ இப்படி எல்லாம் ஒரு ரீசனை வச்சு எப்படின்னா நம்ம ஒரு பையனா மாறிடணும்பா, அப்பதான் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு இங்க ஒரு பொண்ணு முடிவு பண்றாங்க. அட என்னடா இது, இது ஒரு ரீசன், இதுக்காக பையனா மாறணுமா? இப்ப அந்த பையனா மாறத்துக்கு ஓசூர்ல இருக்கிற ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு பர்சனை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்க ஒரு கதை தாங்க இது. சோ கைஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம். எல்லாருக்குமே இது ரொம்ப ஹாப்பியான வீக்கெண்டா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா ஊருக்கு போற எல்லாருமே ரொம்ப சேஃபா போயிட்டு வாங்க. கடைசி சமயத்துல பிரைவேட் பஸ்ல 500 ரூபாய் டிக்கெட்ட கூட 2500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சரி கவர்மெண்ட் பஸ்ல போலான்னு பார்த்தா அங்க எல்லாம் தொங்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னையா ஊருக்கு போய் சொந்த பந்தத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் கவலைப்படுறதெல்லாம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். சோ இதுக்கு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம சார்பா அரசு கிட்ட ஒரு கோரிக்கையா வைப்போம். சரி ஓகேங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. டோர்காலே, இந்த பொண்ணு பேரு சாரா. ஆனா இவளுக்கு இந்த சாரா அப்படின்ற நேம் சுத்தமா பிடிக்காதுங்க. அதனால தன்னோட பேரை மைக் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டான். இங்க பசங்களுக்குள்ள கயிறு இருக்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம சாரா கலந்துக்கிறா, ஐ மீன் மைக் கலந்துக்கிறாங்க. பசங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா அந்த போட்டியில அந்த கயிறை போட்டும் இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேம் முடிஞ்சதும் நைட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் சுத்தமா செட் ஆகாதுங்க. என்னாலும் இவளை பார்த்தா சிடுசிடுந்தா அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மைக்கும் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு, நம்ம மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தா நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பொண்ணா இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப எங்கனா ஆபரேஷன் பண்ணி ஒரு பையனா மாற முடியுமா அப்படின்ற மாதிரியோ இன்டர்நெட்ல சர்ச் பண்றாங்க. நம்ம மைக் சின்ன வயசுல இருந்தே இப்படிதாங்க. ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஊருக்கார பொண்ணுங்க மாதிரி தலையெல்லாம் வாரிக்கிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வீட்டுல முடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கைய வாழ மாட்டான். அவ உடம்புக்கு கம்ஃபர்டான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஷார்ட் ஹேர் வெட்டிக்கிட்டு, பசங்க கூட ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு, பசங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு, தண்ணி தம் அடிச்சு, வீட்டுக்கு தெரியாம ஓட்காவெல்லாம் குடிச்சு லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ராம் அப்படின்ற ஒரு குடிகாரனை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பணக்கார வீட்டு பையங்க, ஆனா ஏதோ ஒரு பெரிய ஃபெயிலியர்ல இருக்காரு. அதனால குடிச்சிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வண்டியை விடுறாரு. போலீஸ்காரங்களும் பிடிக்கிறாங்க, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. போலீஸ்காரங்க கிட்டே அவன் வண்டி மாட்டிக்குதுங்க. இப்ப குடி போதையோடைய ரூமுக்கு வரான். எதை நினைச்சோ ரொம்ப ஃபீல் பண்றான். காலையில அந்த ரூம்ல இருக்கிற பையனும், என்னேரம் நீங்க குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இந்தாங்க இட்லி சாப்பிடுங்கன்ற மாதிரி கொடுத்தாலும் அவ திரும்பி அந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ராமுடைய சொந்த ஊர் கேரளாங்க. ஒரு வேலை விஷயமா இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப அந்த வேலையை முடிச்சிட்டு நைட்டு நல்லா குடிச்சிட்டு ஒரு பிரைவேட் பஸ்ல புக் பண்ணிருப்பாரு. அதுல போய் ஏறாரு. கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இவனோட சீட்டை வேற ஒருத்தருக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படியோ அந்த சீட்டை சண்டை போட்டு வாங்கிக்கிட்டு அங்க வந்து உக்காந்தா பக்கத்துல நம்ம ஹீரோயினான மைக் உக்காந்துருக்காங்க. இப்ப கதை ஓசூர்ல நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம ராம் வேற குடிச்சிருக்காரா, குடி போதையில ஏப்ப விடுறாரு பாருங்க, செம்ம கப்புங்க. அந்த கப்புலயே நம்ம ஹீரோயின் மைக் எழுந்துக்கிறாங்க. என்னப்பா குடிச்சிட்டு வந்த, இப்படி நான் தடிக்குது அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பேசுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க. இப்ப பஸ்ஸிங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட, சரி ஒண்ணு கடிச்சிட்டு வருவோம், இவங்க ரெண்டு பேரும் இறங்க, என்கிட்ட ஓட்கா இருக்கு, ரெண்டு பேரும் அடிப்போமான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினோ ஹீரோவோ ஒரு இடத்துல உட்காந்து ஓட்கா அடிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப அங்க இருக்க பஸ்ஸும் கிளம்புதுங்க. ஹீரோயின் ஓடி வந்து பிடிக்கிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சிருக்காங்க. இவங்கள பஸ்ல ஏத்ததும் பஸ்ஸை இவங்க மேல ஏத்ததோ ஒண்ணுதான், பேசாம எஸ் ஆயிடுவோம்னு சொல்லி இவங்க பேக் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பஸ் எடுத்துட்டு போக, இப்ப பஸ் போனது நினைச்சு இவங்க அங்கேயே ஷாக் ஆகுறாங்க. இங்கிட்டும் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு தரையில புரண்டுகிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டுக்கிட்டும் நம்ம ஹீரோயின் நடையாத்திரையா ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. நம்ம மைக்க அதாவது ஹீரோயினங்க கொஞ்சம் தப்பா தொடுறாங்களா இதையெல்லாம் கவனிச்ச நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல செம்ம வெளு வெளுக்க, இப்ப திரும்பி அங்கிருந்து கடந்து வரப்போ வழியில சில பேர் பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட கலந்துகிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி கால் வந்துகிட்டே இருக்குங்க. அதையெல்லாம் அட்டன் பண்ணவே மாட்டா, என்ன காரணம்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு, அவருக்கு யாருமே கால் பண்ண மாட்டாங்க. கையில யாரு பெரிய பச்சை குத்திரிக்கையே யாரு பேருன்ற மாதிரி கேக்குறப்போ அது என்னுடைய அம்மாவோட பேரு அப்படின்ற ஒரு மர்மத்தோட சொல்றான். ஏதோ பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு, சரி எதுக்கு வம்புன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாட்டுக்கிட்டு சைலண்டா நடக்க, அப்போ ஒரு லாரியில லிப்ட் கேட்டு ஒரு டவுனுக்கு வந்து இறங்குறாங்க. அங்கிருந்து இவங்க ஊருக்கான பஸ்ஸுகள் இருக்குங்க. ரெண்டு பேரும் வேற வேற பஸ்ல ஏறி அங்கிருந்து உங்க ஊருக்கு கிளம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த டிராவல் இவங்க மனசுல ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது. நம்ம ஹீரோயின் ஓசூருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே அவ அந்த ஆபரேஷனை பண்ணி எப்படின்னா ஆம்பளையா ஆகிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்திருப்பா. இங்க நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு வராருங்க. ரொம்ப பணக்கார வீட்டு பையங்க. கீழே அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே மேல் ரூமுக்கு போறாரு, திரும்பி குடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஸ்மோக் பண்றாரு, அந்த ரூம்லயே கத்துறாரு. இப்ப இவருக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குங்க, அவங்க கூட உட்காந்து ஜாலியா தண்ணி அடிக்க முன்னாடி ஒரு பொண்ணை இவரு லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா, அவளை பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நைட் அப்படியே தூங்குறாரு. காலையில விடிஞ்சா ஹீரோவோட ஃப்ரெண்டு பரபரப்பா இவனை வந்து எழுப்ப, என்னடா டேய் உன்னை தேடி மைக்னு ஒரு பொண்ணு வந்திருக்கடா, என்னது மைக்கா அப்படின்னு பதறி போய் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மைக் அங்க இருக்காங்க. டேய் வீட்டுக்கு போறதுன்னு கிளம்புன, வீட்டுக்கு போலயா, ஊருக்கு போன பட் வீட்டுக்கு போல, அதான்
உன்னை தேடி வந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்காக தானே ஓசூர் போயிருந்தேன். அதுக்கான டேட்டா 18th கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே அந்த ஆபரேஷன் பண்ண முடியாதான். கொஞ்ச நாள் நார்மலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆம்பளை ஆக்கிற அந்த ஆபரேஷன் பண்ணுவாங்களாம். எங்க வீட்டுல இருந்தா எனக்கு சப்போர்ட் கிடைக்காது, அதனால தான் இங்க தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவரோட ரூமையும் இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு. அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசலாமா அப்படின்ற மாதிரி மைக் கேட்கும் போதோ அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மறுக்கிறாருங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நல்லா கவனமா கேட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சுவாதி அப்படின்ற ஒரு பொண்ணை போயிட்டு நம்ம மைக்கும் ஹீரோவும் பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வாழ்க்கையில நடந்த அந்த மோசமான சம்பவத்தை அவ சொல்றாங்க. ஹீரோ ஒரு ஷார்ட் டெம்பருங்க, தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாரு. நம்ம ஹீரோவோட அம்மாவால பேச முடியாது, பட் இருந்தாலும் தன்னோட பையன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இவன் 12 இருக்கும் போது இவனோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கும் இவனுக்கும் இவங்க ரெண்டு பேரும் தாங்க உலகமே. ஒரு நாள் இவனோட காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு இவன் டான்ஸ் ஆடுறத பார்க்க அவங்க அம்மாவும் வர, அங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்து அவங்க அம்மா பேச முடியாதுன்னு நினைச்சு சைகை மூலயமா பேசுறத வச்சு அடுத்த நாள் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து கிண்டலும் பண்றாங்க. ஹீரோக்கு அந்த இடத்துல பயங்கர கோவம் வருதுங்க. யாரு என்னன்னு பாக்காம அங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். இதை தடுக்க வந்த அவனோட ஃப்ரெண்டும் ஒரு கட்டை எடுத்து அடிச்சிடறாங்க. இப்ப இந்த கேஸ் பிரின்சிபல் வரைக்கும் வருது. பிரின்சிபலும் இவங்க அம்மாவை கூப்பிட்டு என்ன பையனை வளர்த்திருக்கீங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. அவங்க அம்மாவும் அந்த இடத்துல சாரி கேட்கறதுக்கு கொஞ்சம் திக்கி திக்கி சைகை மூலயமா கேட்க அப்பதான் அவங்க அம்மா பேச முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபலுக்கும் தெரிய வருதுங்க. இப்ப அந்த ரூமுக்குள்ள வந்த ஹீரோவும் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு காலேஜ்ல இருந்து வெளியே போறப்போ இவன் அடிச்சு போட்டிருப்பாலாம் அந்த பசங்க எல்லாம் திரும்பி ஒம்பிலுக்கு வராங்க. நீ இந்த காலேஜை விட்டு வெளியே போக முடியாது, வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா இவன் கூடவே இருக்கிறதுனால அவங்க அம்மாவை வெளியே சேஃபா கூப்பிட்டு போனன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி சண்டை இழுக்க வந்த இந்த பசங்க கிட்ட இருந்து அவங்க அம்மாவை வெளியே சேஃபா கூப்பிட்டு போறப்பதான் ஒரு கார் இடிச்சு நடு தெருலயே விழுறாங்க. அவங்க அம்மா மேல ஒரு கார் ஏறி அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. இவன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை பறி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ இப்ப இந்த நிலைமையில குடிச்சுக்கிட்டு இப்படி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவன் கண்ணுக்கு மட்டும் அவங்க அம்மா இலூஷனா தெரிவாங்க. சோ அதுதாங்க அந்த பெரிய ட்விஸ்ட். இதையெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவளும் ரொம்ப கண் கலங்கி ஃபீல் பண்றான். இப்ப வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அந்த ஆபரேஷன் பத்தியான டீடைல் எல்லாம் கேட்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், சில இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஆபரேஷனுக்கான டேட்டை உனக்கு சொல்றோம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவளை எதுனா சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாருங்க, ஏன்னா இந்த ஆபரேஷன் பண்ண அப்புறம் அவளோட லைஃப்ல பெரிய ரிஸ்க் இருக்கு, அவளுக்கு அடிக்கடி சிக் வரலாம், உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஜாப் நம்ம ஹீரோயினை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவளை ஒரு பெண்ணாவே இருக்க வைக்கிறது தாங்க. அப்படி அவரும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கு நம்ம ஹீரோயின் அவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல எத்தனையோ ஆம்பளை இருக்காங்க, நான் ஒருத்தி தான் பொண்ணு, இங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களும் என்னை எப்படி குறுக்குறுன்னு பாக்குறாங்க பாரு, இதுக்காக தான் நான் ஆம்பளை ஆகணும்னு நினைச்சேன், என்னோட ஃப்ரீடம்ல நான் சந்தோஷமா இருப்பேன்ல, ஒரு பொண்ணா இருந்து ஃபுட்பால் அடிக்க முடியாது, அப்புறம் சமையல் அறையில ஒரு பொண்ணா இருந்தா வீட்லயே முடங்கி போய் சமைக்கணும்னு சொல்லுவாங்க, இதுக்காக தான் நான் ஆம்பளையாக நினைக்கிறேன். இப்படி பல ரீசன் அவ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த எல்லா ரீசனுமே ரொம்ப சில்லியா இருக்குங்க. ஒரு நாள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா போய் எப்படியும் நான் ஆம்பளையாக போறேன், இந்த ஏரியாலே இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவகிட்ட நான் போயிட்டு வரவான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டயே வரா. பட் இருந்தாலும் அவளுக்கு பொண்ணுங்க மேல எல்லாம் ஃபீலிங் ஒண்ணுமே இல்லைங்க. பட் அவ தனக்கு பொண்ணுங்க மேலதான் ஃபீலிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. பட் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து கொஞ்சம் டச் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. நான் இன்னும் ஒரு வாரத்துல ஆபரேஷன் பண்ணி ஆம்பளையா மாறிடுவேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர லவ்வீக வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நடந்த சம்பவத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட விலாவரியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நாட்கள் போகுதுங்க. நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு சண்டையில அவரோட ஃப்ரெண்டையே அடிச்சிருப்பாருல, அந்த ஃப்ரெண்டு கூட சமாதானம் ஆகுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆத்துல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு குழந்தையும் பிறக்குதுங்க. அந்த குழந்தையெல்லாம் போய் பாக்குறாங்க. இப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின நம்ம ஹீரோ கூட அவங்களுடைய பாரம்பரிய கலை ஒண்ணு இருக்குங்க, சண்டையெல்லாம் போட்டுப்பாங்க, அந்த மல்யுத்த களத்துக்கும் கூட்டு போறான். நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அவங்க ஊர்ல இந்த மல்யுத்தத்தை எல்லாம் பழகிருப்பா. அங்க பயில்வானா இருக்கிற ஒருத்தரை எதிர்த்து நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஏமால கை வைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போட்டு சம்மடி அடிச்சிடறாரு. அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ தான் அங்க வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோயினை அங்க வந்து தனியா கூட்டு வராரு. அவ ஊசியில எடுத்துக்கிறதுனால அவளோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குதுங்க. இப்ப ஆபரேஷன் பண்ணா இதை விடவும் ரொம்ப வீக் ஆயிடுவா, அத அந்த இடத்துல சொல்றாரு. பட் இருந்தும் அவ தான் ஒரு பையனா மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாபிடியா இருக்காங்க. பட் இருந்தும் அவளுக்கு அந்த ஒரு வாரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது. அப்ப ஹீரோ தான் கூடவே இருந்து பாத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள அடங்கி இருந்த ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமா வருதுங்க. இப்ப ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும் போது ஒரு போலீஸ்காரரு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே ஊருக்கு வர சொல்றாங்க. ஆனா ஊருக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது அது எல்லாமே பிளான்ட்டு. அவங்க அம்மா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கராத்தே மாஸ்டர் கூட சேர்ந்துகிட்டு என்னோட பொண்ணு திரும்பி ஊருக்கு வரணும், எங்க கூடவே வந்து இருக்கணும், அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அவளை எங்க கூடவே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு 18 மேல ஆனதுனால போலீஸ்காரங்களும் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணுடைய விருப்பம் தான், நம்மளாம் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
சொல்றாங்க. அப்பதாங்க ஒரு நடுங்க வைக்கிற உண்மைய நம்ம ஹீரோ கிட்ட மைக் சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, முன்னொரு காலத்துல அவங்க அப்பா கூடிய அவங்க அம்மா கூடிய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இடம் இருக்கும், அங்க ஒரு கராத்தே மாஸ்டர் வந்திருப்பாரு. டியூஷன் நடத்துறதுக்கு இடம் வேணும் அப்படின்ற மாதிரியே கேட்க இவங்களும் அந்த இடத்த வாடகை விட்டுருப்பாங்க. நாலு அளவுல நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு அந்த கராத்தே மாஸ்டர் மேல ஒரு கண்ணு வந்திருக்கும். அப்படியே அவங்க கூட நெருங்கி பேசுறது, தூரத்துல இருந்து சைட் அடிக்கிறது, அந்த கராத்தே மாஸ்டரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இது எல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு கட்டத்துல வாழ்க்கையை வெறுத்து அவங்க அம்மாவை பிரிஞ்சு அவரோட ஊருக்கே போயிடுறாரு. அதை பத்தி எல்லாம் சுத்தமா கவலைப்படாத நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த கராத்தே மாஸ்டர் கூட சேர்ந்து ஜாலியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியோ சின்ன வயசுல இருக்கும் போது அந்த கராத்தே கிளாஸ் கத்துக்க சொல்லி அந்த மாஸ்டர் கிட்டதான் சேர்த்து விடுவாங்க. ஆனா அந்த மாஸ்டர் சில பேடான டச் எல்லாம் பண்ணுவாரு, அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சும் அவங்க அம்மா அந்த இடத்துல எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவை சுத்தமா பிடிக்காது. இப்ப அப்பா போனதுக்கு அப்புறம் வீட்டுல அந்த கராத்தே மாஸ்டர் வந்து அவரோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அவரு என்ன இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாரு. பட் எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, நான் மட்டும் அந்த இடத்துல ஒரு பையனா இருந்திருந்தனா என்னோட வீரத்தை செலுத்தி அவரை அடிச்சு போட்டிருக்க முடியும். பட் நான் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியல. அவரு என்ன வீடு பூந்து அடிக்க வந்ததெல்லாம் பார்த்து எங்க அம்மா கூட அங்க சைலண்டா இருந்ததுனால எனக்கு வாழ்க்கையே வெறுத்து நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். சோ இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் நான் பையனா ஆகணும்னு நினைச்சதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப இவங்க வீட்டுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்து பார்த்தா அந்த கராத்தே மாஸ்டர் தாங்க வந்திருக்காரு. அங்க நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போறாங்க. இப்ப அந்த வீட்டுல அவளுடைய ரூம்லயே அடைச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாங்க சொல்றபடிதான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் மிரட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை சும்மா விட்டாலே அடிப்பாரு. இதுல அடிச்சு போட்டு வேற வராங்களா, அவரு வேற ஷார்ட் டெம்பருங்க. இப்ப ஹீரோயினை தேடி அவளோட வீட்டுக்கே நம்ம ஹீரோ வராரு. அங்க இருந்த கராத்தே மாஸ்டரை குறுகுறுன்னு பார்த்து அவரை போட்டு சம் அடி அடிக்கிறாருங்க. அப்படி அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட பைக்ல கிளம்ப, இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பதான் அவங்களோட தப்பையே உணர்றாங்க. நம்ம ஹீரோயினோட பாட்டியோ நல்லா வாழுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை போக சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு காதலே வருதுங்க. அப்பதான் அவளோட பெண்மையாவ உணர ஆரம்பிக்கிறா. இதுவரை அப்படி ஒரு பெண்மையாவ உணர்ந்தது இல்ல. ஆனா அப்ப நம்ம ஹீரோ போனுக்கு ஒரு கால் வருது. அந்த ஆபரேஷனுக்கான தேதியும் குறிச்சிட்டாங்க, 23rd அவளுக்கு ஆபரேஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்ல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம அந்த ஆபரேஷனுக்கும் ஒத்துக்கிறா. இப்ப அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவே பக்கத்துல இருந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாருங்க. இப்ப ஹீரோ அவளை ஆபரேஷன் தேட்டர்லயும் விட்டுட்டு இதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட முடிவு, நான் இங்கிருந்து கிளம்புறேன், என்னோட வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்ப அவரு போனவன அந்த ஆபரேஷன் தேட்டர்லயே நம்ம ஹீரோயின் கதறி அழுகிறாங்க. இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா ஒரு 3 கழிச்சு இந்த கதையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய பேரை மைக் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டு அவரு ஒரு ஆர்ஜேவாவே மாறிடுறாருங்க. அப்படி கேரளால இருக்கிற ஒரு FM சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அந்த ஆர்ஜே வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தேடி வராங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி சும்மா பட்டையை கலப்புறாங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இப்படி பெண்ணா இருந்து ஆணா மாறின ஒருத்தர மீட் பண்ணிருப்பாங்க. அவருமே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆண்மையோட உணர்வு மூலயமா தான் ஒரு பெண்ணா இருந்து ஆபரேட் பண்ணி ஆணா மாற முடியும். நீ சொல்ற சில்லி ரீசன் மூலயமாலாம் ஒரு பெண்ணா இருந்து ஆணா மாறினா அந்த ஆபரேஷன் ஃபெயில்டா தான் மாறும். நீ சொல்ற சில்லி ரீசன் எல்லாம் எதுக்கு வந்ததுன்னா உங்க வீட்டுல உன்ன ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கல, சோ அவங்க மேலதான் தப்பு. ஒரு பொண்ணா இருந்து இப்போ நைட் ஷிப்ட் வேலைக்கு கூட போக முடியும், பசங்க பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அப்படி நம்ம சமுதாயம் வளர்ந்துருச்சு. சில வீட்டுல கட்டுப்பாடா வளர்க்கறதுனால பசங்களுக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வரலாம். இதை நினைச்சு நீ கன்ஃபியூஸ் ஆயிக்காத, நீ ஒரு பெண் தான் அப்படின்ற மாதிரி அவர் அங்க சொல்லி அனுப்பியிருப்பாரு. சோ அத அங்க நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினும் சொல்ல, இப்ப இவங்க ரெண்டு பேரோட காதலும் வெற்றி அடையுதுங்க. இப்ப அங்க வந்தவங்களும் மைக் அப்படின்ற மாதிரி கூப்பிட இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பார்க்க அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சோ திரும்பி சொல்றேன் கைஸ், எல்லாரும் ரொம்ப சேஃபா ஊருக்கு போங்க, சேஃபா பட்டாசு விடுங்க, ஹாப்பி ஹாப்பி வீக்கெண்ட். நான் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.